கொரோனா நோயால் உயிர் பலிகள் தொடரும் நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகள் என்ன என்பது குறித்து இப்பொழுது பார்ப்போம். கருஞ்சீரகம், பப்பாளி, கேரட் இவைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது. நாள் ஒன்றுக்கு 6 வால்நட்களை சாப்பிடுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உணவில் இஞ்சி சட்னியை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். பூண்டு சட்னியை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். 3 பூண்டுகளை நசுக்கி பாலில் கலந்து அதனை பருகுவதாலும் நல்ல பலன் கிடைக்கும். நட்சத்திர சோம்பு அல்லது அன்னாசிப்பூ என்று அழைக்கப்படும் மசாலா பொருளை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். கிரேவி போன்ற பதார்த்தங்களை செய்யும் பொழுது இந்த அன்னாசி பூவை சேர்த்துக் கொள்வது நல்லது. பிற நாட்டு பழங்களை தவிர்த்துவிட்டு உள்ளூரில் விளையும் பழங்கள், காய்கறிகள், இந்த சீசனில் கிடைக்கும் காய்கறிகள், பழங்களையும் சாப்பிடுங்கள். கோழி, மீன் போன்ற அசைவ உணவுகளை வீட்டில் சமைத்து சாப்பிடலாம். கடைகளில் இருந்து இறைச்சியை வாங்கிய உடனேயே அதை சமைத்து சாப்பிடுவது நல்லது. சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தேன் சேர்த்துக் கொள்ளலாம். சர்க்கரை நோய், இருதய நோய் இல்லாதவர்கள் தேங்காய் எண்ணெய் உணவில் அளவாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இஞ்சியை துருவி அதன் சாறை எடுத்து அதில் தேன் கலந்து பருகுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சப்பாத்தி, சூப், கிரேவி போன்ற உணவுகளை தயார் செய்யும் பொழுது அதில் கருஞ்சீரகத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். பாலில் இஞ்சி, மஞ்சள் தூள், நொறுக்கப்பட்ட மிளகு, துளசி இலை, ஏலக்காய், பனை வெல்லம், உலர்ந்த திராட்சை இவற்றையெல்லாம் சேர்த்து குடிப்பது நல்லது. கருப்பு திராட்சை, பிஸ்தா, கருப்பு நிற உலர்ந்த திராட்சை, ஸ்ட்ராபெரி ஆகியவற்றையும் அன்றாடம் சாப்பிடுங்கள். வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகளான நெல்லிக்காய், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை, குடமிளகாய், உலர் திராட்சை, தக்காளி சாலட் ஆகியவற்றை அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வேக வைத்து அத்துடன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிடுவதாலும் நல்ல பலன் கிடைக்கும். முருங்கை கீரை சூப்பை அடிக்கடி சாப்பிடுவதும் நல்லது. கீரையுடன் பூண்டு, இஞ்சி சேர்த்து செய்த சூப்பை தினந்தோறும் சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தக்காளி மிளகு ரசத்தை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தக்காளி சூப்பில் வெங்காயத்தூள் சேர்த்து குடிப்பதும் நல்லது. ஆண்கள் துளசி இலைகளை அளவாக சாப்பிடுங்கள். நாள் ஒன்றுக்கு 2 அல்லது 3 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டால் போதுமானது.